திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, திருப்பூர்லிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஒரு நல்ல விதமாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு அடியேன் சுப மாரிமுத்து வந்துள்ளேன். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் மக்களுக்காக ஒரு பரிகாரம், எளிமையான ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். பாருங்க, ஒரு குடும்பத்துக்குள்ள தீராத பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையினால நம்மளுக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் ஆகுது. எங்க வீட்டுக்கெல்லாம் ஒரு நல்ல காலமே பிறக்காதான் அப்படின்னு ஏதாவது உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, உங்க வீட்டுல ஒரு எளிய பரிகாரம்னு சொல்றேன், அதை நீங்க செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப மன நிறைவு. அதாவது உங்களுடைய ஜாதகத்துல கிரகங்கள் எங்கெங்க இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், தெரியாம போகாது. கண்டிப்பா ராசி கட்டத்தை ஓபன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா. இதுல உங்க வீட்டுல வெள்ளிக்கிழமை நாள் அல்லது செவ்வாய்க்கிழமை நாள் வீடு வாசல்லாம் வலிச்சு பச்சரிசி மாவுல ஒரு கோலம் போடும். என்ன கோலம் அப்படின்னா, உங்களுடைய ராசி கட்டத்தை நீங்க கரெக்டா போடணும். கரெக்டா வந்து உங்களுடைய பூஜை அறையில ராசி கட்டத்தை 12 ராசி கட்டத்தை போட்டு அந்த ராசி கட்டத்துக்குள்ள நடுச்சென்றல் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு 12 ராசி கட்டம் அந்த எம்டி கட்டத்துல மண் விளக்குல சீரக விளக்கு போடும். இந்த சீரக விளக்கு எதற்காக நீங்க போடுறீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில அதுக்கு பேரே சீரகம். இந்த அகம் சீரகம்ங்கிறத உங்க வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த சீரக விளக்கு. இந்த சீரக விளக்குனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய அகம் சரியா இருந்தா தான் முகம் சரியா இருக்கும். அப்ப நீங்க ஏதாவது ஒரு ரூபத்துல இந்த சீரக விளக்க ஒரு பரிகாரமா நீங்க போட்டீங்கன்னா, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் அன்றோடு நிவர்த்தியாகும். ஒரு கால் வருது, நான் திரும்ப உங்களோட பேசுறேன். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜோதிட ரகசியம் சேனல் இன்னைக்கு உலகம் பூரா எல்லா மக்களுக்கும் இது உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்திட்டு இருக்குது. அந்த ஒரு ஜோதிட ரகசியம் அந்த சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கி எத்தனையோ மக்கள் இந்த யூடியூப் சேனலில் போய் நிறைய மக்களுக்கு தேவையான எளிமையான ஒரு பரிகாரங்களை நிறைய செய்கிறாங்க, செஞ்சு பலனடைகிறாங்க. அது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதை நீங்கள் செய்ய வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு வருவீங்க. அப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் இப்படித்தான் ஒரு முடிவெடுக்குது. ஹலோ, வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க ஐயா. அப்போ ஒரு நல்ல விதமா உங்க வாழ்க்கையில ஒரு சிறப்பான அம்சத்தை நீங்க சரிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, எதிர்கால வாழ்க்கை நலமுடன் வளமுடன் வாழணும்னா இந்த சீரக விளக்கு பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டு வாங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். ஹலோ ஹலோ, வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். ஆ சொல்லுங்க ஐயா. சத்தமா பேசுங்க ஐயா, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. கவர்மெண்ட் வேலைங்களா ஐயா? உங்க நட்சத்திரம் என்னங்க ஐயா? பாருங்க, என்ன ஒரு அதிசயம் பாருங்க. இன்னைக்கு பிரசன்னா ஜாமகோல் பிரசன்னம் போட்டிருக்கேன். முத முத நீங்க கால் அட்டன் பண்றீங்க. இன்னைக்கு இப்ப இந்த நேரத்துக்கு உதயம் சுவாதியில தான் போயிட்டு இருக்குது. கரெக்டா உங்களுடைய நட்சத்திரமும் சுவாதியே. இதுதான் ஜாமகோளோட மகிமை. பாருங்க, இந்த ஜாமகோல் பிரசன்னத்துல
இந்த மாதிரி அவங்க யார் வந்து எந்த நட்சத்திர சார்ந்து பிறந்திருக்காங்களோ அந்த நட்சத்திரம் கடக்கும் போதுதான் அவங்க பேசுவாங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் வேலைகள் ஐயா, ரொம்ப சந்தோஷம். ஐயா லட்சுமி நரசிம்மனார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஐயா, உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா உதயாதிபதி 11 சூரியன் வந்து ஆட்சியா இருக்குது, கவிப்புல மாட்டி இருக்குது. லட்சுமி நரசிம்மனார் கோயில போய் துளசி மாலை வாங்கி போட்டு சாமி கும்பிட்டு வாங்க ஐயா, மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். வாங்க ஐயா. நன்றி ஐயா. ஹலோ பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு லட்சுமி நரசிம்மர் கோயில அழகா காமிக்குது. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. ஜாமக்கோள் பிரச்சனை தான் சொல்லுங்க. சரிங்க ஐயா. உங்க நட்சத்திரம் நீங்களும் சுவாதி தானா? பாருங்க, ஜாமக்கோள்ல உதய சுவாதிகள் தான் இருக்குது, நீங்களும் சுவாதிகள் கரெக்டா உள்ள வர்றீங்க. இன்னைக்கு மக நட்சத்திரம் ஐயா, நீங்க வந்து என்ன பரிகாரம்னா, உங்களுக்கு வெளிநாடு போறதுக்கு முதல் வந்து இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகணும், அதான வெளிநாடு. சேதுக்கரை தெரியுமா உங்களுக்கு? சேதுக்கரை ஐயா நெட்ல சர்ச் பண்ணுங்க, சேதுக்கரை சிவன் ஆலயம், சேதுக்கரைன்னு போடுது, புரியுதுங்களா? அந்த சேதுக்கரையில தான் பாலம் போட்டாங்க, புரியுதுங்களா? அங்கிருந்து தான் இலங்கைக்கு பாலம் போட்டு இந்த இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போன ஊர் அதுதான். அதனால சேதுக்கரைன்னு நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா அந்த சிவ ஆலயம் இருக்கும். அந்த கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பத்தி சூடமெல்லாம் வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு, உங்களோட வாழ்க்கையில நீங்க உங்களோட பாஸ்போர்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த பாஸ்போர்ட்டை நீங்க எடுத்து அங்கே கொண்டு போய் வச்சு பூஜை போட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சீக்கிரமாகவே நீங்கள் வெளிநாடு போகிற யோகம் உங்களுக்கு வந்துடும். புரிஞ்சுங்களா ஐயா? நன்றி ஐயா. நேயர்கள் வந்து இப்ப நீங்க சாட்ல கேள்விகள் கேட்கலாம் ஐயா. சாட்ல சில பேர் கேள்விகள் கேட்டுக்காங்க ஐயா, அதை படிக்கிறீங்களா? போடுங்க ஐயா. நேயர்கள் இப்ப எப்படியா கேள்வி கேட்கணும்? சாட்ல ஹேக்கர் தான் என்ன பதிவு, அவங்க என்ன கேள்வி கேட்டுக்கிறாங்களோ அப்படியே சொல்லுங்க. அப்படியே சொல்லுங்க. சரி ஓகே. வருண் வர்ஷிகா அப்படின்ற ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அவங்க பேர் வந்து ராஜி, வேலூர்ல இருந்து. ஐயா மேரேஜ் எப்ப நடக்கும் அப்படின்றத அவங்க நட்சத்திரம் போட்டிருக்காங்க. ஓ, அதுதான் நட்சத்திரம் போட்டு ஐயா. நேயர்கள் ஜோத ரகசிய சேனல் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் சேட்டில் வந்து நீங்கள் டேட் ஆஃப் பர்த்து டைமு பிளேஸ் நீங்கள் போடுங்க. ஓகே, உங்களுடைய நட்சத்திரத்தை அதில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா 27 நட்சத்திரத்தில் எத்தனையோ கோடி பேர் பிறந்திருப்பாங்க. நீங்கள் உங்கள் நட்சத்திரம் தெரிஞ்சால் அந்த நட்சத்திரத்துக்கு இப்போது ஜாமகோல் பிரசனத்தை வச்சு என்ன பலனுங்கிறத சொல்ல முடியும். அதனால் நட்சத்திரத்தை கீழே டைப் பண்ணி கொடுக்கணும். நன்றி. இப்போ வேறு எது? இப்போ வந்து அவங்க வந்து என்ன கரெக்டா பார்க்கும் போது 8 இருக்குதுங்க ஐயா. இன்னொரு 8 அப்புறம் தான் அவங்களுக்கு குருபலன் வருது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும், அவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்கும். அவங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வ கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கும். சரி, அடுத்தது வந்து சர்வேஷ் அப்படின்னு ஒருத்தர் கூட்டிருக்காரு. சரி, மிதுன ராசி புலன்பூச நட்சத்திரம், இந்த வருஷத்துக்குள்ள ஜாப் வேலை கிடைக்குமா ஐயா அப்படின்னு கேட்டீங்க ஐயா. மிதுன ராசி புலர்பூச நட்சத்திரம், அவர் பேர் ஐயா? பேர் வந்து கீதா. கீதாம்மா அவர்களுக்கு புலர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் நீங்கள் பிறந்ததுனால மிதுனம் என்பது இப்போ அஷ்டமச்சனி போயிட்டுருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஜாதகத்தில் வருகிற குரு பயிற்சி இவங்களுக்கு ஒரு சிறப்பான பயிற்சி. அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலை முன்னேற்றம் அடைஞ்சு நிரந்தரமான வேலை கிடைக்கும். ஆனால் 3 வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கண்டிப்பாக நடக்கும். சரி. அடுத்தது வந்து ஜெகன் ஒருத்தர் கொண்டிருக்காரு, சதய நட்சத்திரம், அரசு வேலை கிடைக்குமா ஐயா? ஜெகன் அவர்களுக்கு சதய நட்சத்திரம் கும்பராசி, இப்போ கரண்ட்ல வந்து ஜென்மச்சனி போயிட்டு இருக்குது.
பிரசன்னப்படி அவருக்கு வேலை கிடைக்கிற யோகம் இருக்குது. 141 நாள் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அவங்களுக்கு மெயின் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னதானம் செஞ்சுட்டு வரணும். ஒரு கோவில் வாசல்ல ஏழை வாழைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு அன்னதானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த கர்மங்களை விட்டு போயிடும், கண்டிப்பா வேலை கிடைக்கும். அடுத்து வந்து கேள்வி கேட்கறவங்க ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க. ஹலோ, இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றது மாதிரி கேள்வி வந்து அதிகமாக சொல்லுங்க. அவரோட நட்சத்திரம் என்னமா? விசாக நட்சத்திரம் துலா ராசிங்களா? விசாக நட்சத்திரம் துலா ராசி இல்லைங்களா? இந்த 3 மாசம் வெயிட் பண்ணுங்கம்மா. இப்ப வருகிற குரு பயிற்சி கரெக்டா உங்கள் ஜாதகப்படி குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் தான் பணம் வரும், கண்டிப்பாக பணம் வரும், வராமல் போகாது. அதாவது ஒரு ஒரு சிவப்பு பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா, அதாவது வந்து ஆரஞ்சு கலரில் பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா, அது கோவில் வாசல் இருக்கிறவங்களுக்கு எனக்கு பணம் வந்து சீக்கிரமாக வந்து சேரணும்னு சொல்லி ஒரு தானம் பண்ணிட்டு வாங்க. கோவில் வாசல் இருக்கிறவங்களுக்கு தானம் பண்ணிட்டு வாங்கம்மா, பணம் வந்துடும். நன்றிம்மா, வணக்கம், தேங்க்யூ. அதாவது பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஹலோ. அப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு ஜாமக்கோள் பிரசனத்துல ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வரும்போது எந்த நேரத்துல எத்தனை மணி எத்தனை நிமிஷத்து வர்றாங்களோ அந்த நேரத்தை வச்சுதான் கணக்கு போட்டு உங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம சொல்ல போறோம். அப்ப அப்படி இருக்கும் தருவாயில உங்களோட கேள்விக்கு உரிய பதில்கள் வந்து இதுல கிடைச்சிட்டு இருந்தது. இந்த ஜோத ரகசிய சேனல் வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனதான ஒரு வேண்டுகோள், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் பிளேஸ் கொடுத்தீங்கனாலும் ஜாமக்கோளையும் வச்சு கம்பேர் பண்ணியே பார்த்து சொல்லிடுவேன். ஐயா வணக்கம். ஹலோ, நேரில் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம், நிறைய பேர் 2-3 கேள்விகள்லாம் போட்டுருக்கீங்க, ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. ஹலோ, தொடர்பு கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய தொலை